ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மெட்ராஸ் மாமா டியூட்டி. நான் அவங்களோட சோனியா ஸ்ரீ. இப்போ வந்து கார் வாஷ் பண்ண போகிறேன். தி சேம் ப்ராடக்ட் ஆம்வேயோட கார் வாஷ் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் ஒன்றும் வச்சுருக்கேன், காருக்கு வந்து ஷாம்புவும் வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் இது போடுவேன், சம்டைம்ஸ் வந்து அது போடுவேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு வந்து சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கார் வாஷ் பண்ணுறதுக்கு எனக்கு பாருங்கள் ஒரு அசிஸ்டண்ட்டும் இருக்காங்க. நானே தான் வந்து என்னோடய கார் வந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நானே தான் வாஷ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு நல்ல அசிஸ்டண்ட்டும் கிடச்சிருக்காரு, ஒரு குட்டி அசிஸ்டண்ட்டு. தன்னோட குட்டி குட்டி வரலால் இப்போ சூப்பராக வந்து துடைக்க போகிறாரு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து காரெல்லாம் வந்து துடைச்சி க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இடத்துக்கு வந்து போக போகிறோம். ஸோ எங்களோட வேலண்டைன்ஸ் டேயை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போக போகிறோம். என்னோட வேலண்டைன் ஆஃப் தி இயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் குட்டி பேபி என்னோட பையன் சாய் நரேன். ஸோ அவரோட தான் நான் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா எல்லா டேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சவங்களோட பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் ஆனாலும் சில நேரங்களில் வந்து அன்பை வந்து வெளிப்படுத்தணும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு சாயை வந்து பீச்சுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் விழுந்து விழுந்து தொடச்சிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் தொடச்சிட்டு ரெடி ஆகிட்டு பீச் கிளம்பலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ நீங்களும் வாங்க, உங்களையும் கூட்டிகிட்டு போகிறோம். கார் துடைக்கிறது கொஞ்சம் ஈஸி தாங்க, பட் ஆனால் அந்த காரோட டாப் துடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது வந்து எட்டாது, எனக்கு அதுவும் முக்கியமாக எட்டுறதே இல்லை. நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஸ்டூலை போட்டு ஏறி நின்று துடைக்கிறேன். ஆனால் நான் ஜென்ஸ்லாம் பார்த்துருக்கேன், அவ்வளோ அழகாக வந்து இந்த மாதிரி ஸ்டூல்லாம் போடாமல் அவங்க நின்ற இடத்துலையே வந்து அழகாக துடைச்சிடுவாங்க. பட் நமக்கு வந்து இப்படி தான் சௌரியமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சம்மருக்காக வந்து நான் ஒரு நியூட் லுக் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர்லேருந்து வந்து ஆரம்பிக்கலாம். நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்னோடய வ்ளாக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இது நான் ரொம்ப மந்த்ஸாக யூஸ் பண்ணுறேங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மந்த்ஸாக நான் இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்ல மாய்ஸ்சரைசர். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 750 ரூபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனாலும் அந்த அளவுக்கு வந்து வருத்துங்க. இது போட்டால் வந்து மாய்ஸ்சரைசர் தடவி இருக்கும் அப்படிங்கிற ஒரு லுக்கே இருக்காது, ரொம்ப ஆயிலியாகவே இருக்காதுங்க, போட்ட மாதிரியே தெரியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ லைட்டாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும். ஸோ மேக்கப் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா சம்மர் வந்து வந்தாச்சு, எல்லா இடத்துலையும் சவுத்தில் வந்து வெயில் அடிக்குது. ஸோ குட் வைப்ஸோட சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறேன். மாய்ஸ்சரைசருக்கு அப்புறமா வந்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ பீச் போகிறேன் இல்லையா, ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேஸ் கருத்து போகும். ஸோ சில பேர் வந்து பாடிக்குள்ளே ஃபுல்லாக கூட தடவிப்பாங்க, எங்கே எல்லாம் தெரியுதோ கை கால்லாம். பட் ஆனால் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். அடுத்தது வந்து இந்த நியூட் லுக்காக லாக்மி வந்து நான் யூஸ் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஃபவுண்டேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டான ஃபவுண்டேஷன். நான் என்ன வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துட்றேன். என்னோடய கலருக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது. போட்ட மாதிரியே இல்லை பாருங்கள். ஒரு நல்ல ஒரு நியூட் லுக். என்னன்னா கொஞ்சம் பிரைட்டாக, கொஞ்சோண்டு பிரைட்டாக காட்டுமே தவிர மேக்கப் போட்ட மாதிரி இருக்காது. ஸோ நான் வந்து ஸ்பாஞ்செலாம் வச்சு பியூட்டி பிளெண்டரால் வந்து துடைக்கல, நான் என்னோடய கையாலேயே பார்த்தீங்கன்னா பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது, பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கே தவிர மேக்கப் போட்ட மாதிரியே இல்லை பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லாக்மியோட லூஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். இதை போட்டுட்டு நம்ம வெயிலில் போடும்போது சன்ஸ்க்ரீன் க்ரீம் போட்டால் என்ன ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குமோ அதுவும் அந்த அளவுக்கு வந்து இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து தட்டி தட்டி தான் இந்த மாதிரி எடுக்கணும். பவுடர் போட்டோம் அப்படின்னா அப்படியே எந்தோ பவுடர் போட்டிருக்கோம், மேக்கப் போட்டிருக்கோம் அப்படிங்கிற அந்த லுக் இல்லாமல் பாருங்கள். ஸோ நியூடாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நியூட் லுக் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மெப்ளின் நியூயார்க்கோட ஐ காஜல் வந்து யூஸ் பண்ணுறேங்க. பிளாக் காஜல் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஸ்மர்ஜ் ப்ரூஃப் தான். ஸோ சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் வந்து போட்டுடலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் வந்து போடுறேன் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்குது, லைட்டாக இருக்குது, அதுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து நோ மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணுறதுனால எல்லாமே வந்து
போட்டா போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஐலைனர்லாம் வந்து போடலை, ஐ ஷேடோலாம் போடலை, ஜஸ்ட்டு வெளியில் பீச் போகிறதுக்கு ஒரு சிம்பிளான லுக். ஸோ ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாக பண்ணலைங்க, இந்த மஸ்காராலேயே வந்து கொஞ்சம் வந்து ஜஸ்ட்டு பிரைட்டன் பண்ணி விட்டுடுறேன், நல்லாயிருக்கும். இது பாருங்கள், என்ன மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து லிப்ஸ்டிக் போட போகிறேன், பர்பிளோட லிப்ஸ்டிக்ங்க இது. ஸோ என்ன ஷேட் அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள். அது போட்டாச்சு, ரொம்ப லைட்டான ஒரு ஷேடு தான், மேக்கப் போட்ட மாதிரி இருக்காது. இப்போ நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ இந்த நியூட் மேக்கப் ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். சம்மரில் வந்து இந்த மாதிரி லைட் மேக்கப் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்குங்க, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வரணும், ஏன்னா மேக்கப் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க. ஸோ இப்போது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹேரை வந்து வாரது தான், அதுவும் சம்மரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்கான சில விஷயங்கள்லாம் சாஃப்டாக ஹேர் ஆக்கிறதுக்கு நான் செய்ய போகிறேன், அது நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து காட்டுறேன். ஸோ அடுத்தது வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா குட் பைப்ஸோட மாய்ஸ்சரைசர், பாடி மாய்ஸ்சரைசர் வந்து போட போகிறேங்க. இது வந்து ஆலிவ் மாய்ஸ்சரைசர், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இது நிறையா ஃப்ளேவர்ஸில் கிடைக்கிது, மேங்கோ ஃப்ளேவரில் கூட கிடைக்கிது. நான் வந்து ஆலிவ் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து வேலண்டைன்ஸ் டேயில் வந்து ரெடி ஆகி போகிறீங்க உங்கள் பார்ட்னர் கூட அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும் உங்கள் ஸ்கின். அண்ட் நீஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தட் டார்க்காக இருந்தால் கூட இல்லை, நம்ம அப்ளை பண்ண பண்ண வந்து மறைஞ்சிட்டே வரும். ஸோ ட்ரையாக இருக்கிறதுனால தான் அந்த வந்து டார்க் ஆகுது. ஸோ நல்ல மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுவீங்க. ஸோ நான் ரெடி ஆகிட்டேங்க. ஸோ இப்போ நான் ரெடி, நீங்களும் என்னோட ரெடியா கிளம்பலாமா? வாங்க உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், பீச்சில் இருக்கேன். எந்த பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச். என்னோடய குழந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அடிக்கடி நிறையா வந்திருக்கோங்க. இவனை கூட இவனை கூட்டிகிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இல்லை சாயை கூட்டிகிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து இங்கே அடிக்கடி வந்திருக்கேன் சின்ன வயசில். பட் ஆனால் இந்த வயசு குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா மாலுக்கு போகிறது அதெல்லாம் தான் ஜாஸ்தி இருக்கு. இப்போ எங்களோட டைத்தில் பார்த்தீங்கன்னா மால்லாம் கிடையாது, ஸோ பீச் தான். பீச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமே இல்லைங்க. ஆக்சுவலி யூஸ்ஃபுல்லாக பீச்சில் பயங்கர கூட்டமாக இருக்கும், பட் ஆனால் கூட்டமே இல்லை. சாய் அந்த மாதிரி பண்ணாத சாய், ப்ளீஸ் சாய். அப்படிலாம் மண்ணை மாதிரி போடக்கூடாது சாய், டீசெண்டாக விளையாடணும் மண்ணில். மண்ணில் எப்படி டீசெண்டாக விளையாடுதுன்னு என்னை கேட்காதீங்க, சும்மா அப்படி சொல்லி வைக்கிறேன். ஏன்னா மண்ணை வந்து மேலே வாரி வாரி அரைச்சிட்டு இருக்கான். சாய் இங்கே வந்து உட்காருங்க. சாய் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாய்க்காக பீச் டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் சூரத்துலேருந்து வாங்கிட்டு வந்தது, அதை வச்சு விளையாடிட்டு இருக்காரு. அதுக்காகவே பீச் வரணும் அப்படின்னா ஏண்டா இது வாங்கி கொடுத்தோங்கிற மாதிரி. ஸோ இந்த பீச் டாய்ஸ் வச்சு விளையாடுறதுக்காகவே பீச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன் சாய, பார்க்குறீங்களா. ஸோ பீச் வந்து பாருங்க, இயற்கை. நிறைய பேர் கொஞ்சம் மெரினா பிடிக்கும், நம்மளோட சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மா பண்ணிட்டு அரைக்குமா. நீ ஒரு ஹாய் சொல்லு. சாய்க்கு ஒரு ஹாய். சாய் மண்ணெல்லாம் போடாது சாய், ப்ளீஸ். சாய் சாய் ஒரு சூப்பர் க்யூட்டான ட்ரெஸ்ல இருக்காரு, ஷார்ட்ஸ்ல.
இந்த அலைகள் கிட்டேருந்து நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கலாங்க. வாழ்க்கையில் வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க, பாஸ் பண்ணாதீங்க. இந்த அலைகள் மாதிரி ஓயாமல் வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளோட வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா யாருக்காகவும் எதுக்காகவும் ஸ்டாப் ஆகாது, பாஸ் ஆகாது. அது பாட்டுக்கு வந்து இயற்கை தன்னோட கடமையை வந்து டெய்லி செஞ்சுட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடவோ பாஸ் ஆகிடவோ நம்மளால் பண்ணவே முடியாது, நினச்சா கூட முடியாது. இந்த பீச் பார்க்கும்போது, இந்த அலைகள் பார்க்கும்போது இதுதான் என்னோட மனசில் வந்து தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலாக இருந்தது. இப்போ சன்செட் ஆயிடுச்சு. சன்செட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. நான் நினச்சேன் இப்போலாம் பீச்சில் கூட்டம் வருது இல்லை அப்படின்னு. இல்லை, நிறையா பேர் வராங்க. சாய் டிஸ்டர்ப் பண்ணுறான். நல்லா இருக்கு. இப்போ தான் வந்து பீச் வந்து கொஞ்சம் கூட்டத்தோடு பார்த்தா தான் நல்லா இருக்கு. இல்லைம்மா லெட்டர் தனியாக லோன்லியாக இருந்தது. கொஞ்சம் வந்து வெயிலெல்லாம் சன்செட் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் வராங்க பார்க்கறதுக்கு. நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு பீச்சு. யாரெல்லாம் வந்து நம்ம வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளி ஊரில், சென்னை தவிர வேறு ஏதாவது ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக நம்மளோட மெரினா பீச் பார்த்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம சின்ன வயசில் வந்து எந்த இடத்துல பிறக்கிறோம், வளர்கிறோம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சென்டிமெண்ட். இங்கேருந்து வந்து எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது என்னமோ தெரியல, இல்லை நம்மளோட ஒரு கனெக்ஷன். ஸோ ஜஸ்ட் என்ஜாய். எல்லாரும் பார்த்தீங்கன்னா கையில் செல்ஃபோனோட செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. என்ன எடுத்துட்டு வந்த? கையெடுமா? வாங்க சாய், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. பாட்டி வச்சிருக்கா. பாட்டி கிட்ட போ. ஸோ பீச் வந்து இன்னைக்கு பயங்கரமா என்ஜாய் பண்ணியாச்சு. ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து பீச் மெரினாலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு வந்து ரொம்ப தூரங்க. இப்போ போகிறதுக்கு 2 hours ஆகிடும் கண்டிப்பாக. சாய் வா. ஸோ நல்ல பீச்சை சுற்றி சுற்றி பார்த்துக்கோங்க. யாருக்கு பீச் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அம்மா வந்து ரொம்ப கூலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்புறோம், இல்லாட்டா நைட்டு வரைக்கும் உட்காரணும்னு சொல்லி தான் நான் அம்மா கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இருக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் குளிர் தான். ஷால் எல்லாம் போத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கணும் எங்கள் அம்மாவை. எனக்கு வந்து நல்லாயிருக்கு. சரி, நடக்கிறது நடந்துகிட்டே பேசினா மூச்சு வாங்குது. காரில் போயிட்டு அப்புறமா பேசுகிறேன், இல்லை வீட்டில் போயிட்டு பண்ணலாம். பாருங்க இந்த பையன் என்ன பண்ணுறா பாருங்க. சரி போய் யார் தூக்கின்னு வா சாய். சாய் நான் ஒன்றும் பண்ண முடியாது. சாய் நீ தண்ணியில் எல்லாத்தையும் நினச்சிட்டு வந்திருக்க. நான் என்ன பண்ணுவேன்? டாய்ஸ் எல்லாம் தண்ணியில் நினச்சாச்சு, பீச் டாய்ஸ்லாம். இப்போ வந்து அது தொட பிடிக்கலையாம். இந்த கதையை கேளுங்க எப்படி இருக்குன்னு. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பீச்சில் வந்து நிறையா இருக்குங்க. எக்கச்சக்கமாக இருக்குது. அழகாக வந்து பார்க்கிங் பண்ணிக்கலாம். இந்த சைடும் இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே நிறைய நேரம் ஆகும். ஏன்னா ரொம்ப தள்ளி இருக்குது, அதுவும் டிராஃபிக் வேறு. சாய் ஸ்லிப்பர்லாம் கொஞ்சம் உள்ள வைமா. அம்மா ஓடுது. எங்கே அம்மா? அவனோட இன்னொரு ஸ்லிப்பர் நீ வச்சுருக்கியா? சரி சாய் இதை வை. பரவாயில்ல, கீழே வை, கீழே வை. ஸோ பீச்சில் வந்து தண்ணியில் விளையாடினதுனால ஃபுல்லாக மண்ணு. எங்கள் ரெண்டு பேர் மேலேயும் பயங்கர மண்ணு. போராடுறதுக்கு நாங்கள் வேற அம்மா மேலே வேற வாரி அரைச்சோம். எங்களால் முடிஞ்ச வேலையை செஞ்சோம். இதை எதை அவுத்துக்கிற? இதை ஜெட்டியோட இருப்பியா?
இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே, சரி இருந்துக்கா. நம்ம சாய் சாய் நீ என்ஜாய் பண்ணியா சொல்லு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பீச்லேருந்து வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8:05 வந்துட்டோம். வந்து கை காலெல்லாம் அலம்பி ட்ரெஸ்ஸை மாற்றி, ஆனால் வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே மண்ணாக பண்ணியாச்சு. நாளைக்கு தான் வந்து பெருக்கணும். பெருக்கிறதுக்கு கூட டைம் இல்லை, டைம் இல்லைன்னு இல்லை, உடம்புல வந்து தெம்பு இல்லை. ஏன்னா நல்லா ஆட்டம் போட்டுட்டு வந்திருக்கோம். அம்மா வந்து தோசை வாக்குறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து தோசை தான் எங்கள் வீட்டில். சட்னி கூட இல்லை, மிளகா பொடி போட்டு தொட்டு சாப்பிட போகிறேன், இல்லைம்மா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சாய்க்கு வந்து தோசை ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக வந்து படுக்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து சாய்க்கு வந்து ஸ்கூல் இருக்குது. வீக் எண்டில் இல்லாமல் வீக் டேஸில் வந்து பீச் போனதுனால நாளைக்கு பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக எழுந்துக்கணும். ஸோ சீக்கிரம் வந்து நாங்கள் படுக்க போகிறோம் சாப்பிட்டுட்டு. ஸோ அதனால் என்னோடய வ்ளாகை வந்து நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க. எது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள். கூடிய சீக்கிரத்தில் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த வ்ளாகில் பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் நிறையா லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சேனலுக்கு மறந்துடாதீங்க. ஸோ நம்மளோட சேனலோட தாரக மந்திரம், ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் யர் டைம்.